நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. பெரியவங்களை கடுமையான வார்த்தைகளால் பேசுறத ரசித்து கேட்டுட்டு இருந்தவங்க பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பாங்க. வேற ஒருத்தரோட மனைவியை அடையிறது சாத்தியம் இல்லைங்கிறதுக்காக கைகளால் அவங்கள தொடுறது, அந்த மாதிரி வேற பிற காரியங்களை செய்கிறவங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருத்தப்படுவாங்க. அம்மா அப்பாவை கையால் அடித்தும் காலால் உதச்சும் கண்ணால் பயமுறுத்தியும் கஷ்டப்பட செஞ்சவங்களும், வேற ஒருத்தங்க மனைவியை காம எண்ணத்தோடு பார்த்தவங்களும் நிறைய நரகங்களில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. தேவர், குரு, அக்னி, பிராமணர் முதலானவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் முறைத்தவரை சாப்பிட்டவங்களும் யம கிங்கரர்களால் கஷ்டப்படுவாங்க. சிவபெருமானுக்குரிய திருநந்தவனத்திலிருந்து பூவை திருடி தலையில் வச்சுட்டவங்க எல்லா வேதனைகளையும் அனுபவிப்பாங்க. மகாத்மாக்களையும் குருவையும் அக்னியையும் சிவபெருமானையும் என்னென்னைக்கும் நிலச்சி நிற்கக்கூடிய தர்ம சாஸ்திரங்களையும் குறைவுபடுத்தியும் கடுமையான வார்த்தைகளாலையும் பேசுகிறவங்க எல்லா நரகங்கள்லையும் எல்லா துன்பங்களையும் அனுபவிப்பாங்க. மற்றவங்க பொருளை திருடுறவங்களும் பிராமணனோட பொருளையும் சிவபெருமானோட பொருளையும் காலால் மிதிக்கிறவங்களும் அதிக கஷ்டம் தரக்கூடிய நரக வேதனைகளை அனுபவிப்பாங்க. சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயும் நந்தவனத்துக்கு பக்கத்துலேயும் மலமூத்திரம் கழிக்கிறவங்க சொல்ல முடியாத வேதனையை அனுபவிப்பாங்க. மனசு விரும்பினபடியெல்லாம் இருந்து ஜனங்க பாவங்களை சம்பாதிச்சு அதனால் நரக வேதனைக்கு அலறாங்க. பொருள் இருந்தும் சுயநலத்தால் தானம் செய்யாமல் இருக்கவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு தன் வீட்டுக்கு வந்த அதிதியை அவமதிக்கிறவங்களும் பெரும் கஷ்டமான நரகத்தை அடைவாங்க. நாய்களுக்கும் காக்கைகளுக்கும் சாப்பாடு வைக்காமல் சாப்பிட்டவங்க பலவிதமான துன்பங்கள்னால் வருத்தப்படுவாங்க. நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறப்போ யமலோகம் போகிற பாதையில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சியாமம் சபலம்ங்கிற ரெண்டு நாய்களுக்காக பலியிடுறேன், அந்த ரெண்டு நாயும் இதை ஏற்றுக்கணுங்கிற அர்த்தத்தில் உள்ள மந்திரத்தை சொன்னபடி பலியிடணும். ஐந்திரம், வாருணம், வாயவ்யம், யாம்யம்ங்கிற புண்ணிய காரியங்களை செஞ்ச அஞ்சு காகங்களும் நான் கொடுக்குற பலியை ஏற்றுக்கணும்னு சொன்னபடி பலியிடணும். சிவபெருமானை கும்பிட்டு அப்புறம் அக்னி காரியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பலி கொடுத்தவங்க யமதர்மர் தண்டனையை அடைய மாட்டாங்க, அவங்க ஸ்வர்க்க பதவியை அடைவாங்க. அதனால் தினம் பூமியில் நாலு மூலைகள் இருக்க ஒரு மண்டலத்தை செஞ்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு தூப தீபம் காமிச்சு பூஜை பண்ணணும். ஈசான மூலையில் தன்வந்திரிக்கும், கிழக்கில் இந்திரன் சூரியன் ரெண்டு பேருக்கும், தெற்குல யமனுக்கும் பித்ருக்களுக்கும், மேற்குல வர்ணனுக்கும், பூமியில தாதா விதாதா துவாரபாலகர்கள் நாய்கள் காக்கைகள் முதலானதுக்கும் பலி கொடுக்கணும். தேவர்கள் பித்ருக்கள் மனுஷங்க இவங்க எல்லாம் உயிரற்ற நிலையில கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தை அடைஞ்சு காக்கை வடிவத்துல இல்லறத்துல இருக்கவங்கள அண்டி இருக்கிறாங்க. அதனால காக்கை முதலானதுக்கு பலி கொடுக்கறது அவசியம். காமதேனு சுரக்கிற பால தேவர்களும் பித்ருக்களும் மனுஷங்களும் எப்பவும் குடிக்கிறாங்க. அதனால மனுஷங்க தினம் ஸ்ரத்தையோட முறப்படி பசுவை பூஜை பண்ணணும். அந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த காமதேனும் அக்னி காரியத்துக்கு பஞ்ச கவ்யங்களையும் கொடுக்கும். காமதேனுவை பூஜை பண்ணாத கிரகஸ்தன் நரகத்தை அடைவான். அதனால் அவசியம் கோபூஜை செய்யணும். ஒரு க்ஷண நேரமாவது அதிதி வராங்களான்னு எதிர்பார்த்து இருக்கணும். சுத்தமான சாப்பாடும் குடிக்க ஏதாவதும் தன் சக்திக்கு தகுந்த மாதிரி தயார் செஞ்சு தினம் ஒருத்தரையாவது தன்னோட சாப்பிட வைக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு வந்த அதிதி சாப்பாடு இல்லாமல் போனாருன்னா அந்த அதிதி செஞ்ச பாவம் அந்த கிரகஸ்தனையும் அந்த கிரகஸ்தன் செஞ்ச புண்ணியம் அந்த அதிதியையும் சேரும். அதிதி பூஜை செய்யாமல் தான் மட்டும் ஆசையாக சாப்பிட்டவங்க பலகாலம் பசி தாகத்தோட பலவிதமான நரக வேதனையை அடைவாங்க. அதிக பாவமோ கொஞ்சம் புண்ணியமோ செஞ்சவங்களும் அதிக புண்ணியம் கொஞ்சம் பாவம் செஞ்சவங்களும் என்ன கதியை அடைவாங்கன்னு சொல்கிறேன். அதிக பாவம் பண்ணவங்க அவங்க செஞ்ச கொஞ்சோண்டு புண்ணியத்துக்கு முதல்ல பலனை அனுபவிப்பாங்க. அவங்க புண்ணிய பலனை அனுபவித்தாலும் அது அவங்களுக்கு சுகமாக இருக்காது. புண்ணியம் குறைய குறைய சுகமும் குறையும், பாவத்துக்கான கஷ்டம் சீக்கிரமே நடந்தேறும். விரதம் இருந்து மகா புண்ணியங்களை செஞ்ச ஒரு குடும்பஸ்தன் தான் செஞ்ச கொஞ்சோண்டு பாவ பலனை முதல்ல அனுபவிப்பான்.
எப்படி ஒரு பெரிய செல்வந்தருக்கு நடுவில் கொஞ்சம் கஷ்டம் வந்தால் அது பெருசாக தெரியாதோ, அப்படி அந்த புண்ணியவான் பாவத்துக்கான பலனையும் சுலபமாக அனுபவிச்சிடுவார். அப்புறம் புண்ணியத்துக்கான விசேஷ சுகங்களை அனுபவிப்பார்.